வணக்கம். ஜிகெம்பெயிண்டின் அம்சங்கள் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப்போவது பேனலின் பேக்ரவுண்ட் கலர், விண்டோவின் தோற்றம், யூசர் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ். மேலும் கற்கப்போவது டெம்ப்ளேட்ஸை இன்சர்ட் செய்வது, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீகளை உருவாக்குவது, ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீகளை புகுத்தி ஸ்ட்ரக்சர்களை உருவாக்குவது. இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu Linux OS பதிப்பு 12.04, ஜிகெம்பெயிண்ட் பதிப்பு 3.3-1210, ஜாவா பதிப்பு 7. இந்த டுடோரியலை தொடர நீங்கள் ஜிகெம்பெயிண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எடிட்டரை பார்த்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். ஜிகெம்பெயிண்ட் விண்டோவுக்கு போகலாம். நமது .jar ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேமித்ததை நினைவு கொள்க. கண்ட்ரோல் ஆல்ட் மற்றும் டி கீகளை ஒன்றாக அழுத்த டெர்மினல் திறக்கிறது. டைப் செய்க சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப். என்டரை அழுத்தவும். டைப் செய்க ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் ஜார் ஸ்பேஸ் .jkmpaint -3.3-1210.jar. என்டரை அழுத்தவும். ஜிகெம்பெயிண்ட் விண்டோ திறக்கிறது. பேனலின் பேக்ரவுண்ட் கலரை எப்படி மாற்றுவதென பார்க்கலாம். எடிட் மெனு சென்று ப்ரெஃபரன்சஸ்க்கு சென்று அதை கிளிக் செய்யவும். ஜிகெம்பெயிண்ட் ப்ரெஃபரன்சஸ் விண்டோ திறக்கிறது. சூஸ் பேக்ரவுண்ட் கலர் பட்டன் மீது கிளிக் செய்யவும். சூஸ் பேக்ரவுண்ட் கலர் விண்டோ திறக்கிறது. விண்டோவில் டேப்கள் உள்ளன. ஸ்வாச்சஸ், HSB மற்றும் RGB. உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்து இந்த விண்டோ கொஞ்சம் மாறலாம். HSB ஆனது HSV ஆக இருக்கலாம். ஸ்வாச்சஸ் டேப் தெரியாமல் போகலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இரண்டு கூடுதல் டேப்கள் HSL மற்றும் CMYK உள்ளன. தேவையான பேக்ரவுண்ட் கலரை தேர்ந்தெடுக்கலாம். இளம் பச்சை நிற ஸ்வாட்ச் மீது கிளிக் செய்ய பேக்ரவுண்ட் கலர் இப்போது இளம் பச்சை நிறமாக மாறும். ஓகேவை கிளிக் செய்ய விண்டோ மூடப்படும். ஓகேவை கிளிக் செய்ய ப்ரெஃபரன்சஸ் விண்டோ மூடப்படும். சூஸ் பேக்ரவுண்ட் கலர் விண்டோவை பயன்படுத்தி பலவித வண்ண சேர்க்கைகளை முயற்சி செய்க. அடுத்து அதர் ப்ரெஃபரன்சஸ் டேப் பற்றி காண்போம். எடிட் மெனு சென்று ப்ரெஃபரன்சஸை கிளிக் செய்யவும். ப்ரெஃபரன்சஸ் விண்டோ திறக்கிறது. அதர் ப்ரெஃபரன்சஸ் டேப் மீது கிளிக் செய்யவும். லுக் அண்ட் ஃபீல் ஃபீல்டுக்கு செல்லவும். இதில் ஒரு டிராப்டவுன் லிஸ்ட் உள்ளது. லிஸ்டில் உள்ளவை சிஸ்டம், மெட்டல், நிம்பஸ், மோட்டிவ், GTK மற்றும் விண்டோஸ். நான் நிம்பஸை கிளிக் செய்கிறேன். பிறகு ஓகே பட்டனை கிளிக் செய்யவும். விண்டோ தோற்றத்தில் மாற்றத்தை காணுங்கள். எடிட் மெனு சென்று ப்ரெஃபரன்சஸை கிளிக் செய்யவும். அதர் ப்ரெஃபரன்சஸ் டேப் மீது கிளிக் செய்யவும். யூசர் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ் ஃபீல்டுக்கு செல்க. இதில் ஒரு டிராப்டவுன் லிஸ்ட் உள்ளது. லிஸ்டில் அமெரிக்கன் இங்கிலீஷ் மற்றும் மற்ற மொழிகள் உள்ளன. முன்னிருப்பாக அமெரிக்கன் இங்கிலீஷ் உள்ளது. ஸ்பானிஷை கிளிக் செய்கிறேன். ஓகே பட்டனை கிளிக் செய்கிறேன். மெனு பார் மற்றும் ஸ்டேட்டஸ் பாரில் மொழி மாறிவிட்டதை காண்க. மாற்றங்களை அண்டு செய்கிறேன். பேனலில் டெம்ப்ளேட்ஸை இன்சர்ட் செய்யலாம். டெம்ப்ளேட்ஸ் மெனுவை கிளிக் செய்யவும். டெம்ப்ளேட்ஸ் டிராப்டவுன் திறக்கிறது. மாறாக டெம்ப்ளேட்ஸ் மெனுவை சைட் டூல்பாரில் இருந்தும் திறக்கலாம். பல டெம்ப்ளேட்ஸ் டேப்களையும் இங்கு காணலாம். ஆல் டெம்ப்ளேட்ஸ் டேபை கிளிக் செய்யவும். ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்ஸ் விண்டோ திறக்கிறது. விண்டோ டெம்ப்ளேட்ஸ் பட்டியலை அவற்றின் ஸ்ட்ரக்சர்களுடன் காட்டுகிறது. ஸ்க்ரோல் டவுன் செய்து பல ஸ்ட்ரக்சர்களையும் காட்டுகிறேன்.
ஸ்ட்ரக்சர்களை காட்ட சில டெம்ப்ளேட் டேப்களை கிளிக் செய்கிறேன். பீட்டா லாக்டம்ஸ் டேப் மீது கிளிக் செய்யவும். பேனலில் பெனிசிலின் ஸ்ட்ரக்சரை காட்ட அதை கிளிக் செய்யவும். கண்ட்ரோல் செட்டை அழுத்தி அண்டு செய்யலாம். டெம்ப்ளேட்ஸ் டேப் பின் மிசலேனியஸ் மீது கிளிக் செய்யவும். பேனலில் C60 ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சரை காட்ட அதை கிளிக் செய்யவும். இதேபோல பேனலில் உங்கள் டெம்ப்ளேட்ஸ் தேர்வுகளை காட்டலாம். அடுத்து ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீஸ் குறித்து கற்போம். ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீஸ் என்பன யாவை? ஸ்மைல்ஸ் என்பது சிம்பிளிஃபைடு மாலிகுலர் இன்புட் லைன் என்ட்ரி சிஸ்டம். அது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்களை குறுகிய ஆஸ்கி ஸ்ட்ரிங்ஸ் ஆல் காட்டுகிறது. ஸ்ட்ரக்சர்களை 2D வரைபடமாக்க மாலிகுலர் எடிட்டர்கள் ஸ்மைல்ஸ் ஸ்ட்ரிங்ஸை இம்போர்ட் செய்கின்றன. உதாரணமாக CCCCCC என்பது ஹெக்சேனின் கொனானிக்கல் ஸ்மைல்ஸ். இன்ச்சி என்பது இன்டர்நேஷனல் கெமிக்கல் ஐடென்டிஃபயர். அது ஒரு கெமிக்கலை தகவல் அடுக்குகளால் குறிக்கிறது. ஆட்டம்ஸ் மற்றும் அவற்றின் பாண்ட் இணைப்பு, ஐசோடோபிக், ஸ்டீரியோகெமிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சார்ஜ் தகவல்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. உதாரணமாக இது புரோபேனின் இன்ச்சிக்கி. விண்டோவை கிளியர் செய்யலாம். கீபோர்டில் டெலிட்டை அழுத்துக. ஸ்மைல்ஸை உருவாக்க நான் டெம்ப்ளேட்ஸ் மெனுவிலிருந்து ஒரு ஆல்கலாய்டு மார்பைனை லோட் செய்கிறேன். டூல்ஸ் மெனு பின் கிரியேட் ஸ்மைல்ஸ் மீது கிளிக் செய்க. ஜெனரேட்டட் ஸ்மைல்ஸ் உடன் ஸ்மைல்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. டயலாக் பாக்ஸில் ஸ்மைல்ஸ் மற்றும் கைரல் ஸ்மைல்ஸ் உள்ளன. டயலாக் பாக்ஸை மூட ஓகேவை கிளிக் செய்க. ஸ்ட்ரக்சர் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் கண்ட்ரோல் ஏவை அழுத்தவும். மார்பைனின் இன்ச்சி கீயை உருவாக்க டூல்ஸ் மெனுவுக்கு செல்க. கிரியேட் இன்ச்சியை கிளிக் செய்யவும். மார்பைனின் இன்ச்சி ஜெனரேஷனுடன் இன்ச்சி டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. டயலாக் பாக்ஸை மூட ஓகேவை கிளிக் செய்க. மார்பைன் ஸ்ட்ரக்சரை நீக்க கீபோர்டில் டெலிட்டை அழுத்தவும். இப்போது இன்சர்ட் செய்த ஸ்மைல்ஸில் இருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பெற கற்போம். ஃபார்மேட்டிங் டூல்பாரின் கீழே இன்சர்ட் பட்டனுடன் கூடிய இன்சர்ட் பார் உள்ளது. இன்சர்ட் பாரை கிளிக் செய்து C1CCC1 என டைப் செய்து இன்சர்ட் பட்டனை கிளிக் செய்யவும். பேனலில் சைக்ளோபியூட்டின் ஸ்ட்ரக்சர் உருவாகிவிட்டது. கண்ட்ரோல் செட்டை அழுத்தி அண்டு செய்வோம். ஏற்கனவே சில ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீகளை பப் கெம் பேஜிலிருந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் சேமித்தேன். டெக்ஸ்ட் எடிட்டரில் இருந்து ஒரு ஸ்மைல்ஸை காப்பி செய்து இன்சர்ட் பாரில் பேஸ்ட் செய்கிறேன். இன்சர்ட் பட்டனை கிளிக் செய்கிறேன். இன்சர்ட் செய்யப்பட்ட ஸ்மைல்ஸ் பேனலில் அஸ்பார்டிக் ஆசிட் ஸ்ட்ரக்சரை காட்டுகிறது. கண்ட்ரோல் செட்டை அழுத்தி அண்டு செய்வோம். டெக்ஸ்ட் எடிட்டரில் இருந்து ஒரு இன்ச்சி கீயை காப்பி செய்து இன்சர்ட் பாரில் பேஸ்ட் செய்கிறேன். இன்சர்ட் பட்டனை கிளிக் செய்கிறேன். இன்சர்ட் செய்யப்பட்ட இன்ச்சி கீ பேனலில் பென்சீன் ஸ்ட்ரக்சரை காட்டுகிறது. பயிற்சியாக கொடுக்கப்பட்டுள்ள ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீகளை இன்சர்ட் செய்து பல்வேறு ஸ்ட்ரக்சர்களை உருவாக்கவும். சுருங்க சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் மாற்ற கற்றது: பேனலின் பேக்ரவுண்ட் கலர், விண்டோவின் தோற்றம், யூசர் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ், டெம்ப்ளேட்ஸை இன்சர்ட் செய்வது, கொடுத்த ஸ்ட்ரக்சருக்கு ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீகளை உருவாக்குவது, ஸ்மைல்ஸ் மற்றும் இன்ச்சி கீகளை இன்சர்ட் செய்து ஸ்ட்ரக்சர்களை உருவாக்குவது. இந்த வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் அளிக்கிறது.
மேலும் தகவல்களுக்கு எழுதுக contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் அங்கமாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது கடலூர் திவா, குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து பிரியா.